வீட்டிலேயே சுத்தமான கெமிக்கல் ஏதும் கலக்காத தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி தேங்காய் வடிகட்டி வடிகட்டி அரைக்கலாம். அரைச்சிட்டு இந்த திப்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். திப்பி இந்த அளவுக்கு நிறையா வரும். நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு திப்பியும் பாலும் வரும். இப்போ தண்ணி நிறைய ஊற்றி நம்ம இது பண்ணியிருக்கோம், மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம், அதனால் இவ்வளோ பால் இருக்குது. நாளைக்கு வந்து இதை வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுருவேன், தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். இது நம்ம 8 மணி நேரம் தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருவோங்க. மறுநாள் காலையில் தான் எடுத்து நான் காய்ச்ச போகிறேன். இப்போ நான் ஃபைனலாக ஒரு வாட்டி வடிகட்டிடுறேன். நான் வடிகட்டி பாருங்கள், சாதாரண இந்த மாவு சல்லடையில் தான் வடிகட்டியிருக்கேன், அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சல்லடையிலேயே நீங்கள் வடிகட்டினா ஃபைனாக நல்லா வடிகட்டிடும். இப்போ நான் ஃபைனலாக வடிகட்டிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருவேங்க. நாளை காலையில் தான் எடுத்து இதோட காய்ச்சுவேன். வெல்கம் பேக். நேற்றுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோங்க 8 hours. இப்போ காலையில எடுத்து நான் காய்ச்ச போறேன், காய்ச்ச வாங்க. இந்த மாதிரி இருக்கோங்க, காலையில எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது தனியா தண்ணியும் தனியா இந்த கல்பு வந்துடும். நாம தண்ணியை எடுத்து போட்டுக்கலாம். இதை மட்டும்தான் காய்ச்சிருக்கோம், தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி கீழே எடுத்துருந்தோம். நம்ம நெய் காய்ச்சிறப்ப எப்படி பண்றோம், தயிர புளிக்க வச்சு, தயிர் ஆடையில தயிர ஊற்றி புளிக்க வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வெளியில வச்சுட்டு தானே பண்ணோம், அதே மாதிரிதான் பாருங்க. இந்த மாதிரி வரைச்சு இப்ப இதை நம்ம கீழே ஊற்றிடணும். அடுத்தது எடுத்துக்கலாம். பாக்குறதுக்கு நிறைய தேங்காய் பால் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது, அது நம்ம தண்ணி ஊற்றி நிறைய அடிச்சோம் இல்லையா, அதனால தண்ணி எல்லாம் கீழே நின்றுது. நமக்கு இந்த பல்க்கு தான் தேவை. அப்படியே ஊத்தி காய்ச்சலாம், அதனா தண்ணி எல்லாம் ஃபுல்லா குடிச்சு நம்ம காய்ச்சறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுதான் நல்ல ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ். பாருங்க ஃபுல்லா தேங்காய் பால் விடாங்க மூடிடுங்க. அப்பப்ப கலரி விட்டுட்டே இருக்கணும், இது கொஞ்சம் லேட் ஆகும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், வந்ததுக்கு அப்புறம் தெரிக்காது. இதெல்லாம் நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணுமா, எண்ணெய் கொஞ்சம் தான் பெருசா ரொம்ப நிறைய எண்ணெய் வரும்னு சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு பியூரா கிடைக்கும், உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாம நம்மளே திருப்தியா இருக்கும். வீட்டுல தயாரிச்ச எண்ணெய் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மெல் அதை விட நல்லா இருக்கும். நீங்க சமையல ஊத்தி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நேரம் காய்ச்சிரும் அப்படின்னா திக்கான ஒரு பாத்திரம் இருக்கணுங்க, அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட 1 hour ஆகும் கண்டிப்பா. இப்பதான் கொதி வருது, இதுக்கப்புறம் ஃபுல்லா பாருங்க எப்படி என்ன தெரியும். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். தெரிச்சதுனால மூடி வச்சிருந்தேன், பாருங்க என்ன நல்லா கசிஞ்சிருக்கு.
இன்னும் ஃபுல்லா வருங்க, ஃபுல்லா எண்ணெய் வரும். அதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இதெல்லாம் அப்படியே நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்ட போகிறோம். எண்ணெய் ஃபுல்லாக ஓசை அடங்கி தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். பியூர் ஆயில் பாருங்க, நல்ல வாசமா இருக்கும். செய்யறப்பே நல்ல வாசனையா இருக்கும். இது அப்படியே வச்சிட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லா வடிஞ்சிரும். இந்த தூளை கீழே போட்டுற வேண்டியதாங்க.